Hi students, in the video la mena paaka porana 5th max term 2 book la unit 4 measurements paathirukkom illengla. So ipa measurements lesson la irukkakoodiya examples alla eppadi porradhu abingiradha paakalam. Okay, ipa paarenga nammaloada book la already na vandu conversion ku munadi varaikku naanu explain pannirken. Okayla, so neenga newa paakra student ah irundha previous video poittu check pannikonga pa. Okay. இப்ப வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸாம்பிள் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க கன்வர்ட் தி ஃபாலோயிங் இன்டு கிராம்ஸ் ஓகேவா கிராம்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணனும் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா 2 kg ஓகேங்களா அதாவது 2 kg அதாவது 2 kg 250 கிராம் மட்டும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 2 kg இருக்கு அதுக்கு அப்புறம் 250 கிராம் இருக்கு பட் நம்மளோட ஆன்சர்ல நம்ம என்ன காமிக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராம்ஸ்லயே காமிக்கணும் அதுதான் சொல்லிருக்காங்க கன்வர்ட் தி ஃபாலோயிங் இன்டு கிராம்ஸா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இந்த சம் போடணும் அப்படினா அதுக்கு நமக்கு மெயினான ஒரு விஷயம் தெரியணும் நம்மளோட ஃபார்முலா 1 kg equal to how many gram 1000 கிராம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம प्रीवियस வீடியோலயே பார்த்தோம் இல்லீங்களா சோ பர் 2 kg 250 கிராம் ஈக்குவல் டு அதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 into 1000 அதாவது 1 kg அப்படினா 1000 கிராம் இங்க 2 1 இருக்க பிளேஸ்ல 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 இங்க 2000 கிராம் அப்படினு கிடைக்குமா சோ அந்த 2000 என்ன பண்ணலாம் 2 into 1000 அப்படினு ரைட் பண்ணலாம் இல்லீங்களா சோ அப்ப 2 into 1000 plus இந்த 250 கிராம் அப்படி இருக்கு நம்ம இத மாத்த தேவையில்ல ஏன்னா நம்ம கொடுக்க கூடிய ஆன்சர் கிராம்ல கொடுக்க போறோம் சோ அதுக்காக இது கிராம்ல ஆல்ரெடி இருக்கு சோ அத மாத்தவே வேண்டாம் அப்படியே லாஸ்டா ஆட் பண்ணிக்கிட்டா போதுமானது ஓகேங்களா சோ இப்ப kg to கிராம் மாத்துறதனால தான் நம்ம என்ன பண்றோம் 1000 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இங்க என்ன வேல்யூ இருக்கோ 2 இருந்தது அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கணும் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஏனா 1 kg equal to 1000 கிராம் ட்ர ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுட்டிருக்கோம் ஓகேங்களா சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 2000 கிடைக்கும் இந்த 250 அப்படியே இருக்கு 2000 plus 250 என்ன கிடைக்கும் நமக்கு 2215 அப்படிங்க 50 அப்படி கிடைக்கும் இல்லையா சோ அப்ப 2 kg 250 கிராம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கனா 2 இந்த 2 அப்படியே நம்ம பாத்து ரைட் பண்ற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு இத எல்லாத்தையும் சேர்த்து ரைட் பண்ணி பாருங்க 2250 அப்படினு இருக்கும் இருந்தாலும் சம்மா கொடுக்கும்போது எப்படி போறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் சொல்றோம் ஓகேங்களா சோ நீங்க எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினு பாத்தீங்கனா kg ல இருக்குறது வந்து நமக்கு 2 னு இருக்கு இங்க 250 3 digit value வந்ததுனா no problem அப்படியே இத எல்லா வேல்யூ ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 2250 கிராம் அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் பாக்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சேம் 15 kg 30 கிராம் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதையும் நம்ம என்ன மாத்த போறோம் கிராம்ஸா மாத்த போறோம் 50 kg 30 கிராம் ஈக்குவல் டு 15 sorry 15 சொல்றேன் 15 ஓகேவா கண்ணே 15 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் கிலோகிராம் டு கிராம்க்கு மாத்துறோம்னா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ அப்ப 15 into 1000 plus 30 கிராம் அப்படியே இருக்கு ஓகேங்களா சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 15 into 1000 15000 அப்படிን கிடைக்கும் 15000 plus 30 equal to 15000 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 0 இடையில போறிறதுக்கு ஓகேங்களா சோ ஏனா இங்க வந்துட்டு 2 டிஜிட் நம்பர் தான் இருக்கு ஆல்ரெடி இங்க 3 டிஜிட் நம்பர் இருந்து சோ அப்படியே நம்ம சேர்த்து ரைட் பண்ணனும் பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 2 டிஜிட் நம்பர் இருக்கு நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம் இல்லனா இது போடுறதுக்கே நமக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு 2 செகண்ட் தான் ஆகும் இல்லையா சோ பாட்டக்குன்னு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம் 15000 30 கிராம் அப்படினு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு 3rd சப் டிவிஷன் பாத்தீங்க அப்படினா 3500 milligram ல கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம கிலோகிராம் டு கிராம் மாத்துறோம்னா என்ன சொன்னோம் 1 kg equal to 1000 கிராம் அப்படினு பார்த்தோம் பட் இங்க பாத்தீங்க அப்படினா milligram ல நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா 3500 milligram அப்ப milligram ல இருந்து கிராம்க்கு மாத்துற ஃபார்முலா என்னன்னு பார்க்கறோம் சோ இப்போ 1000 milligram equal to 1 gram அப்படினு நமக்கு இருக்கு ஃபார்முலா ஓகேவா அப்ப இங்க 3500 milligram இருக்கு இங்க 1000 மாதிரி இங்க 3500 milligram இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும் இந்த 3500 இந்த 1000 ஆல டிவைட் பண்ணனும் 1000 ஆல டிவைட் பண்ணனும் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு இங்க பாருங்க டிவைட் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க அப்படி இல்லனா டைரக்டா
ஜீரோ ஜீரோ கேன்சல் இல்லையா, அந்த மாதிரி கூட போடலாம். பட் இவங்க இப்படியே டைரெக்டாக போட்டு காமிச்சிருக்காங்க. 1000 வந்துட்டு, சாரி 3500 வந்துட்டு 1000 டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ 3 கிராம் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு 3500 இருந்தது இல்லையா. ஸோ நம்மளுக்கு 500 கிராம் அப்படியே வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே திரும்ப திரும்ப போட தேவையில்லை, ஏன்னா வந்துட்டு மில்லிகிராம் கிராமாக நமக்கு வந்து கிடச்சிருது, ஓகேவா. ஸோ 3 கிராம் 500 மில்லிகிராம் கொஸ்டினில் இருக்கிறது போல் மில்லிகிராமும் ஒரு ஆன்சர். அதே போல் நம்மளை வந்துட்டு கிராமுக்கு மாற்ற சொன்னாங்க, அதுவும் வந்து 3 கிராம் அப்படின்னு மாற்றியிருக்கோம், ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை திஸ் கன்வெர்ட் இன் டு கிராம். சேம் நம்ம இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சேம் பேட்டர்ன், 2250 mg. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராமா மாற்றணும் அப்படின்னா, அதாவது எம்ஜி மில்லிகிராமா கிராமா மாற்றணுன்னா 1000 டிவைட் பண்ணுவோம். கிலோகிராமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிலோகிராம் கிலோகிராமை வந்துட்டு நம்ம கிராமாக மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம், மில்லி கிராமை கிராமாக மாற்றணுன்னா டிவைட் பை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. ஸோ இங்கே பாருங்க, நான் அதுக்கான ஆன்சர் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன். 2250 டிவைடட் பை 1000 பண்ணும்போது நமக்கு கேன்சல் கேன்சல் ஆகிட்டு 2 கிராம் 250 மில்லிகிராம் கிடைக்கிது. அதே போல் கேஜியில் இருக்கிறத வந்துட்டு கிராமுக்கு மாற்றணும்னா என்ன சொன்னேன், இன்ட்டு 1000. ஸோ 5 × 1000 போட்டுக்கணும், ப்ளஸ் 400 g அப்படியே இருக்கும் கிராம், ஓகேவா. ஸோ இது என்னது 5000, அப்போது 5 × 1000 5000. ஸோ 5400 கிராம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம்ஸாக மாற்ற போகிறோம், ஓகேங்களா. ஸோ கிலோகிராமாக மாற்றணுன்னா என்ன பண்ணலாம், கிராமாக இருந்துட்டு கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா 1000 கிராம் ஈக்குவல் டு 1 kg. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலையுமே தான், இது என்ன சொல்லியிருப்பாங்க, 1 kg = 1000 கிராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை 1000 கிராம் முன்னாடி தூக்கி போட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு 1 kg 1 kilogram அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் நமக்கு வந்துட்டு கிராமில் இருக்குது, அதை நம்ம கிலோகிராமுக்கு மாற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 7500 கிராம் ஈக்குவல் டு 7500 டிவைடட் பை 1000 கிராம். ஸோ இப்போ 1000 என்னப்பா பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், எத்தனை டைம் வரும், 7500 நமக்கு 1000 எத்தனை டைம் வரும், இங்கே 7000 அப்படின்னே நம்ம படிக்கிறோம். ஸோ 7 times வரும், ஓகேங்களா. 7000 sir 7000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 7500 7000 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 500, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு பேசிக்காகவே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு லைட்டாக வேகமாக சொல்லிட்டு போக போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4250 கிராம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்னவா மாற்றணும், கேஜி கிலோகிராமில் மாற்றணும், ஓகேங்களா. ஸோ கிராமாக இருக்கிறத நம்ம என்னப்பா பண்ணுவோம், டிவைடட் பை 1000 போடுவோம், அப்போ தான் நமக்கு கிலோகிராமாக மாற்ற முடியும், ஓகேங்களா. ஸோ கிலோகிராம் டு கிராம் மாற்ற சொன்னாங்க அப்படின்னா மல்டிப்ளை 1000, கிராம் டு கிலோகிராம் மாற்ற சொன்னாங்கன்னா டிவைடட் பை 1000, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எம்ஜி இல்லையா, என்ன சொன்ன நம்ம மில்லிகிராமாக இருக்கிறத கிராமாக மாற்றணுன்னாலும் டிவைடட் பை 1000 பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி ஷார்ட்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரியில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் என்ன சொல்கிறது சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பதிவாயிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு 4 kg 250 கிராம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 4 kg 250 கிராம், இதுக்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு போய்கிட்டே தான் ஸோ இருக்கும், அதனால நான் வந்துட்டு 250 அப்படின்ட்டு நிறுத்தியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தான் 4 kg 250 கிராம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதே போல் ட்ரை திஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம், கிலோகிராமாக மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 கிராமை நம்ம மாற்றணும் அப்படின்னா கிலோகிராமுக்கு 1000 டிவைடட் பை 1000 போடணும். ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. வாங்க இப்போ பாருங்கள், செகண்ட் ஒன் 7350 கிராம் போட்டிருக்காங்க, அதே போல் நான் 1000 டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம், நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள் 4250 4 kg 250 கிராம். இதை நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக 1 mark வந்தது அப்படின்னா பார்த்த ஒன்று, ஏன்னா 1000 அப்படின்னாவே என்ன கண்ணு மீனிங்கு, இந்த மாதிரி டிவைட் பண்ணலனாலும் இன்னொரு ஈஸி வே இருக்குது, என்னது
இப்போ 4250 அப்படின்னா டிவைடட் பை 1000 அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி வேல்யூஸில் டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3 ஓகேவா. 3 0 இருந்ததுன்னா 3 digit தள்ளி புள்ளி வைக்கணும், டாட் வைக்கணும், அவ்வளோதான். 1, 2, 3 3 digit தள்ளி நம்ம டாட் வச்சோம் அப்படின்னா என்னென்னு கிடைக்கிது, 4.250 கிடைக்கிது. அதுதான் 4 kg 250 gram அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது இப்படி போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதே தான் நான் இங்கே இங்கேயும் போட்டிருக்கேன் பாருங்கள், 7350 அப்படின்றக்கிறத 7 kg 350 gram அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக சென்டரில் ஜீரோ வராமல் இருந்ததுன்னா கன்ஃபியூஸே ஆகாது, டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 7500 7 kg 500 gram அவ்வளோதான், மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் பார்க்கும். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங், 7 kg 400 gram ப்ளஸ் 5 kg 350 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ரைட் பண்ணுங்கிறதுக்காக மேலே வந்துட்டு நம்ம ஹெட்லைன் மாதிரி போட்டுக்கிறோம், கேஜியோட வேல்யூஸ் இந்த இடத்துல ரைட் பண்ணுறோம், கிராமோட வேல்யூஸ் இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னது 7 400 gram ஓகேங்களா, 7 kg 400 gram அதுக்கடுத்தது 5 350 gram ஸோ நான் வந்துட்டு 350 ஜீரோக்கு நேராக ஜீரோ கரெக்டாக இந்த டிஜிட்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக ரைட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது ஆன்சர் மிஸ் ஆகாமல் வரும். ஓகேங்களா, இப்போ 0 + 0 என்னப்பா 0, 0 + 5 என்ன கிடைக்கும் 5, 4 + 3 என்ன கிடைக்கும் 7. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், இங்கே வந்துட்டு சிங்கிள் டிஜிட் 7 தான் வந்திருக்கு. இதுவே வந்துட்டு இங்கே ஒரு 10, 12 அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இங்கே 2 போட்டுட்டு மீதி 1 இங்கே எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு சம்லாம் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்துட்டு 3 + 4 என்னதுப்பா 7 அப்படியே போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது வந்துட்டு 750 gram இப்போ கிராம் ஆட் பண்ணி அப்படியே கிராம் வேல்யூவாக வச்சுக்கிறோம், ஏன்னா கிராம் அப்படிங்கிறது 1 kg மாறுற மாதிரி வேல்யூ வந்தால் தான் இங்கே மாற்றி விடுவோம் இல்லையா. ஸோ அது வரைக்கும் நம்ம 750 gram அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு kg ரெண்டும் ஆட் பண்ணுறோம், 7 kg அண்ட் 5 kg இல்லையா, 7 kg 5 kg ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 kg ஸோ இப்போ 12 kg 750 gram அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 14 gram 500 mg ப்ளஸ் 10 gram 750 mg ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம், கிராம் கிராம்க்கு நேராக நம்ம ரைட் பண்ணிக்க போகிறோம், அடுத்தது மில்லி கிராம் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14, அதுக்கடுத்தது 10 gram, அதுக்கடுத்து இங்கே 500 gram நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கணும், அதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வேல்யூஸ் ரைட் பண்ணும்போது இந்த 0 இந்த 5 அப்படியெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக ரைட் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் தள்ளி தள்ளி ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ மில்லி கிராம், மில்லி கிராம்க்கு நேராக மில்லி கிராம் ரைட் பண்ணியாச்சு. 0 + 0 0 போட்டிருக்காங்க, 0 + 5 என்னதுப்பா 5, அதே போல் 7 + 5 என்னது 12 கிடைக்கும். ஸோ இங்கே 2 போட்டுட்டு ரிமைனிங் 1 கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 12 அப்படின்னு போட்டுட்றீங்க, அப்படி போடக்கூடாது. ஓகே பாப்பா, ஸோ 5 + 7 12 கிடைக்குது, 12 2 இங்கே வச்சுட்டு ரிமைனிங் 1 இங்கே கொண்டு போய் வச்சிடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே 1 + 14 என்ன கிடைக்கும் 15, 15 + 10 என்னப்பா கிடைக்கும் 25. ஸோ அவ்வளோதான், 25 gram இப்போ மாறிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான சம் பண்ணும் போது ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு 25 gram 150 mg 250 mg 150 இல்லை நமக்கு வந்துட்டு 250 இல்லைங்களா, நம்ம போட்டப்போ 250 தான் கிடச்சிச்சு. ஓகே பாப்பா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங், இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு சம் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு 3 times கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 இதே போல் தான் 1, 2 ரைட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு கீழே வந்து இதே போல் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக 3rd வேல்யூவை ரைட் பண்ணிக்க போகிறோம், சாதாரண சிம்பிளான ஆடு தான். அதுக்கான ஆன்சர் மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், 25 kg, ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது 5 + 19 19 + 5 வந்து கிடைச்சாலும் இது ஆட் பண்ணும்போது 8 + 3 கிடைக்கும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா kgக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.